கோமதி இதை கொடுக்க சொல்றதுல ஏதோ விஷமா இருக்கு. இது ரெண்டுத்திலையும் ஏதோ சதி பண்ணி கலந்து வச்சிருப்பா. பெத்தவங்க பாவம் பிள்ளைங்களுக்குன்னு சொல்லுவாங்க, இவளை கட்டின பாவத்தை நாமளே அனுபவிப்போம். சின்னஞ்சரிசிகளை பழி வாங்கி அந்த பாவம் நம்ம குழந்தைங்களை பழி வாங்கிடக்கூடாது. ஏய் கோபாலு, இதுவரைக்கும் காமெடியனா இருந்த நீ ஹீரோவாக வாய்ப்பு கிடைச்சிருக்கு, பயன்படுத்திக்கோ. இதுல தூக்க மாத்திரனா ஒரு நாள் தூக்கம், வேற மாத்திரனா மூணு நாள் துக்கம். தைரியமா எடுத்து குடிடா கோபால். ஒரு டம்ளர் இளவரசி கிட்ட இருக்கு, நான் வேணா அதை வாங்கி கொண்டு போய் மாமா குடுக்கபா. அந்த கவலையே உனக்கு வேண்டாம், அங்க பாரு என்ன நடக்குதுன்னு. மருமக பாரதி தான் டயர்டா இருக்கா, அவ குடிக்கட்டும். இந்த பாரதி குடி. வேண்டாம்மா. சொன்ன கே குடி. பாத்தியாடி, நாம தாலி ஏறக்கூடாதுன்னு நினைச்சோம், பாரதி கழுத்துல யாரு தாலி ஏறணும்னு நினைச்சாங்களோ அவங்களே அத பறிச்ச கதைய இதுதான்டி கோமதியோட வியூகம். ஐயோ அம்மா, அப்ப உங்க தாலி? அது வெறும் மயக்க மருந்துதான், சீக்கிரம் எந்திரிச்சிருவாரு. அப்படின்னா ஓகே. முகூர்த்த நேரம் நெருங்குது, எல்லார்கிட்டையும் காமிச்சு ஆசீர்வாதம் வாங்குவோம். சொல்ல போறேன், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் கழுத்துல நீ கட்டின தாலிய தவிர வேற எந்த தாலிக்கும் இடம் இல்ல. சொல்லலாம் நினைச்சா அம்மா முகம் தடுக்குதே. பாரதி நீங்களாத சொல்லுங்க, சொல்லுங்க பாரதி ப்ளீஸ், என்னால சொல்ல முடியல சொல்லுங்க.
முடிய போகுது கட்டுங்க. தமிழ் தாலி கட்டுப்பா, முகூர்த்த நேரம் ஆயிட்டு இருக்குல்ல, அதுக்குள்ள கட்டணுமே. வாங்கிக்கோப்பா, நேரம் முடிய போகுது. பாரதி, எப்படியாவது தடுத்து நிறுத்தி நாம ஹீரோ ஆகலன்னு பார்த்தா நம்மள ஹீரோ ஆகவே விட மாட்டாங்க. என்ன இப்படி சுத்துது, தலையெல்லாம் சுத்துது. இவ யாரு? பாரதின்னு கூப்பிட்ட உடனே இவ மயக்கம் போட்டுட்டா? நம்ம மாத்திரைய விட இவளோட வருக அம்சமா தான் இருக்கு. கல்யாணத்துக்கு நாம தர வேண்டிய சீரும் முடிஞ்சது, நாம போலாமா?